எல்லாருக்கும் வணக்கம். நான் கவின். மே 10 ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக படம் ரிலீஸ் அன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு மைண்டில் இருந்துச்சு. சரி, அந்த டைமில் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே பேசி அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி வச்சுருந்தேன். இப்போ இங்கே திருச்சிக்கு இந்த ப்ரொமோஷன் இந்த விஷயத்துக்கு வரும்போது தான் தோணுச்சு, மேபி இங்கேருந்து அதை பேசுனா ஏதோ எனக்கு இன்னும் பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கேருந்து அதை பேசுகிறேன். என்னோடய என்டையர் லைஃப்லேயே வந்து ஒரு கஷ்டம் கவலை அப்படின்னா எதுவுமே தெரியாமல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த டைம் எதுனா ஸ்கூல் டேஸ் அப்படி தான். அது எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைஃப்பை பற்றின ஒரு பயமோ ஒரு எதிர்பார்ப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாமல் வெறுமனே ஜாலியாக மட்டுமே இருக்க முடியும்னா அது ஸ்கூல் அப்படின்னு எனக்கு அப்படி. ஸோ அப்படி இருந்த இடம் இது. அடுத்தது லைஃப் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லா சர்ப்ரைசஸும் சேர்ந்தது தான் லைஃபு. அப்படி எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி எங்கேருந்து எல்லாமே ஆரம்பித்ததோ ஆரம்பித்த இடத்துக்கு திரும்ப இங்கே வந்து நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே தாண்டி எவ்வளோ தூரம் ஓடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த விஷயத்தை ரொம்ப நம்புவேன். மோர் தென் த டெஸ்டினேஷன் ஜேர்னி இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்னோடய ஏதோ ஒன்று பண்ணி இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா இந்த பயணத்தில் இதுவரைக்குமே என் கூட இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தோளில் தட்டி கொடுத்தவங்களாகட்டும், கை தூக்கி விட்டவங்களாகட்டும், என்னை திட்டினவங்க அடித்தவங்களாகட்டும், ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த வெற்றி தோல்வியெலாம் எதுவுமே இல்லாமல் நம்பிக்கையோடு ஓடுறது தான் ஸ்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்பிக்கையோடு ஓடிட்டுருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து நிச்சயமாக கனெக்ட் ஆகும், எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே போல் நல்ல படங்களை ஆடியன்ஸ் என்றைக்குமே கைவிட்டதில்லை. பல படங்கள் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு, டாடாவும் அதில் மிக முக்கியமாக எக்ஸாம்பிளாக எனக்கு இருந்திருக்கு. நிச்சயமாக அந்த வரிசையில் டாடாக்கு அப்புறம் இன்னொரு நல்ல படம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு படமாக மாறும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்டார் மே 10 முதல் உங்கள் திரையரங்குகளில். நன்றி.